இந்த மைனிங் ஆப்பில் நம்ம மைன் பண்ணுற சத்தோசிஸ்ன்ற கோயின், ஒரு கோயின் மினிமம் $100 லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாலே மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இதை லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்வோம். சரி, இதை எப்படி ஏர்ன் பண்ணுறன்ற பார்க்குறதுக்கு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இதில் நமக்கு இந்த சத்தோசிஸ்ன்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பிடிசியும் மைன் பண்ணி விட்ரோல் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தியம் இருக்குது. இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தானே இருக்கும். இதில் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை கேட்பாங்க. அங்கே இமெயில் அட்ரஸை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. இப்போ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும், ஒரு 6 நம்பர்ஸில் தான் அந்த கோட் இருக்கும். அந்த 6 நம்பர்ஸையும் காப்பி பண்ணி திரும்பவும் அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க அக்கௌண்ட்டை. இந்த மாதிரி இருக்கும் அந்த கோட் எடுத்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாஸ்வேர்டு உங்களோட லொகின் பாஸ்வேர்டாக இருக்கும். திரும்பவும் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும், அதை நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததும் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆனதும் நீங்கள் அதோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல டவுன்லோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் கூகுள் ப்ளேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோருக்கே ரீடைரெக்ட் ஆகும். ரீடைரெக்ட் ஆகி அது அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தானே இருக்கும். இதில் ஒருவேளை உங்களுக்கு மைனிங் இருக்கும், ஸ்டார்ட் மைண்ட் இருக்கும், வேண்டா அந்த ஸ்டார்ட் மைனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இந்த இடத்துல ஆப்ஷனல் இருக்குது, இந்த ஆப்ஷனலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை லொகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அங்கே கொடுத்த இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ கொடுத்த இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. 2 டைம் கொடுத்து லொகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். லொகின் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆக தொடங்கிடும். நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது, லொகின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வரும் பாருங்கள், நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டு இமெயிலை கொடுத்து லொகின் பண்ணேன்டா, எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ இதில் கீழே ரைட் சைடில் மீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே இருக்குது எடிட் ஆப்ஷனல், குவட் செட்டிங், பர்சனல் செட்டிங். இதில் பர்சனல் செட்டிங்கை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், எடிட் ஆப்ஷனல் நமக்கு தேவையில்லை. இதில் பர்சனல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. பர்சனல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்கண்டா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல வேண்டாம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது ஐஎம் நோட் அ ரோபோட் வெரிஃபிகேஷன். இந்த ஐஎம் நோட் அ ரோபோட் வெரிஃபிகேஷனை கொடுத்தா தான் உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகும். என்னோடது ஆல்ரெடி வெரிஃபைடு ஆகிட்டு. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது, வெரிஃபைடு கொடுத்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க. கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி பெர்மிஷன் கொடுப்பாங்க, எல்லாம் அலோவ் பண்ணிக்கொள்ளுங்க. அலோவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட முகத்தை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க, முகத்தை காட்ட சொல்லுவாங்க, மேலே தூக்க சொல்லுவாங்க, சிரிக்க சொல்லுவாங்க, வாயை அசைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க கேட்குறத சரியாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஏன்டா ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணலாம், 5 டைம்ஸில் ஃபெயில் ஆகிட்டோண்டா திரும்பவும் அடுத்த நாள் தான் நமக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அசெட் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். இந்த அசெட் பாஸ்வேர்டு அது கொடுத்தா நீங்கள் கடைசியாக விட்ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் மைன் ஆகிட்டு இருக்கிற பிட்கோயினும் வேறையாக மைன் ஆகிட்டு இருக்கும், அதையும் நீங்கள் விட்ரோல் எடுக்கிறதுக்கு இந்த அசெட் பாஸ்வேர்டு வேணும். ஸோ கொடுக்குற அசெட் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்க. வேணும்னா நீங்கள் இதில் இமெயில் அட்ரஸ் உங்களோட பாஸ்வேர்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கீழ் லைனில் சரியாக நடுவில் இருக்கிற மைனிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மைனிங் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2.33 TH ஸ்பீடில் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் மைனிங்கை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த இடத்துல காட்டுற இடத்துல உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கொள்ளலாம், ரிசீவ் ஹேட்ஸ்ண்டு. ஸோ நீங்கள் அதே மாதிரி ரிசீவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 150,000 மைனிங் ஸ்பீட் ஆட் ஆகும். அதே மாதிரி இதில் இன்னும் மைனிங் ஸ்பீடை கூட்டுறதுக்கு உங்களோட வாலெட் அட்ரஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேணும்டா கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு 20% மைனிங்கை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி செகண்ட் லெவல் ரெஃபரல்ஸும் இருக்குது. ஸோ இதில் யார் யார் மைன் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான
அப்பா தான் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதே மாதிரி இங்கே மைன் பண்ணிகிட்டு இருக்கிற போது உங்களுக்கு டோட்டலாக 150 ப்ளாக்ஸ் மைன் பண்ணேலும். ஸோ 150 ப்ளாக்ஸுக்கு போனீங்கன்னா உங்களோட மைன் பண்ண எல்லாமே போயிடும். அதுக்கு முன்னால் நீங்கள் ரிசீவ் கோர்ன்னு இருக்குது, அதை கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கொள்ளணும். இங்கே மேலே டைம் ஓடிட்டு இருக்கும், அந்தந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா சரி. அதாவது 150 ப்ளாக்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் ஒரு 100 ஒரு நாளைக்கு ஒரு தடவையே வந்து நீங்கள் ரிசீவ் கோர்ன்று கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி நீங்கள் மைன் பண்ணலாம் வீணாக போயிடும். இது லிஸ்ட் பண்ணுறப்போ கட்டாயம் மினிமம் $100 லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் $1000, $5000 சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரேட்டுக்கு போகமாட்டு தெரியாது, ஆனால் மினிமம் $100 லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், இதே மாதிரி ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் இன்றைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் காய்ஸ்.